கஷ்டப்பட்டிருக்காங்க. எப்படி சொல்ற கொய்யாக்காய்க்கு சொல்லும் ஓஹோ Thank you.
அவ்வளவுதான் பூதி. என்ன திருச்சிட்டு உட்காந்துருக்கீங்கள கையா முயன்ட்டு, அது வேற ஒண்ணும் இல்லடா, தப்பா நினைப்பேன். ஆமா டவுசர் போட்டுறேன்னு காலை நம்பர் இவ்வளவு போனா இவன் தொட்டு கும்பிடுறேன்னு நினைப்பேன். ஆ பெரிய என்ன சொல்லிருக்காரு, என்ன சொல்லிருக்காரு, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அது கோபுரத்தை பண்ணணும், எது உயரமா இருக்கிறதுனால தானே கோபுரம் சொல்றோம். ஆமா எங்களுக்கு உங்க கண்ணுக்கு உயரமா அப்படி இல்ல, அதுக்கும் அறிவாளி சொல்லிருக்காரு. என்னது கொத்தும் பம்பரமோ கும்ப கலசமோன்னு சொல்லி வர்ணிச்சிருக்காங்க. அன்னைக்கு போன ஊர்ல நடந்த சம்பவம் அப்படி என்ன, நம்ம ஊர்ல இவ்வளவு அழகா அமைதியா உட்காந்து நாடகம் பாக்குறாங்க செல்வாடி. அன்னைக்கு போன ஊர்ல என்ன தெரியுமா பண்ணாங்க, இதே மாதிரி பொம்பளை வேஷம் போட்டு வந்து நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாலு பயலுக்கு அந்த நேரம் பார்த்து தண்ணியை போட்டு வந்து முன்னாடி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தவங்க குறு குறுனே பார்த்தாங்க. சரி அவங்க கண்ணுக்கு ரெண்டு ரெண்டு நாலு நாலு வேற ஒண்ணு இல்ல, ஏன் குறு குறுனு பார்த்தாங்க, ஏன் பார்த்தாங்க, குத்துற மாதிரி இருக்க வந்த கண்ணுல கண்ணுல இடிச்சு விடுமான்னு. சரி நான் என்ன பண்ணேன், சரி தொழிலாம் பண்ணிட்டு உள்ள போய் அசந்து படுத்துட்டேன். துணி அவுக்காமையா, ட்ரெஸ் அவுக்காம படுத்துட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. என்னடி தப்பு, என்னாச்சு, ட்ரெஸ் அவுக்காம படுத்து, ஏன்னா தினமும் நம்ம நாடத்து போறோம் இல்லையா. ஆமா கொஞ்சம் அசதியில ட்ரெஸ் அவுக்காம படுத்துட்டேன். சரி இந்த நாலு பயல்களுக்கு அப்பதான் மூத்திரம் வந்திருக்கும் போல. ஆஹா பொண்ணு கடிக்க வந்தவங்க பின்னாடி வந்தாங்கல்ல, நான் மட்டை மல்லக்க கிடக்கறத பார்த்துட்டேன். பாத்துட்டாங்க, பார்த்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, என்ன பண்ணாங்க, அடிச்ச போதைக்கு அதுக்கும். சரி என்னை பொம்பளை பிள்ளை என்ன முடிவு பண்ணி உக்காமக்க புள்ள தனியா கிடக்குதுடா தூக்கூடன்னு சொல்லி தூக்கிக்கிட்டு போயிட்டாங்கடா. ஏடி ஒண்ணே வா, கருவ கட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒண்ணே கதவு அங்கு திருப்பி ஒன்னே நடி பண்ணுவாங்க, என்னால கத்த முடியல. ஏன் என்ன பண்ணாங்க, வாயில வச்சுட்டாங்க, எதை வச்சாங்க, பெரிய துணியை எடுத்து அடைச்சிட்டாங்க. நல்ல வேலைக்கு துணியை வச்சாங்க, துணியை அடைச்சு கொண்டு போய் அங்க வச்சுக்கிட்டு கருவ கட்டுக்குள்ள வெறித்தனமா நாலு பேர் பிரிச்சு விட்டாங்க. இல்ல என்ன ஆச்சு, இங்கிட்ட ஒண்ணு உருண்டு ஓடி இருக்கு, இங்கிட்ட ஒண்ணு உருண்டு ஓடி இருக்கு. என்னதுடி மனசுல உள்ளதுதான்டா, ஓடுனது மஞ்ச பந்து தெரிஞ்சும் தெரிஞ்சும் ஒருத்தன் என்ன தெரியுமா பண்ணா, என்ன பண்ண, அத போய் இருட்டுல ராவிட்டு அலையறான்டா. என்னடி சொல்ற, இங்கிட்ட ஓடுது, இங்கிட்ட ஓடுது, இங்கிட்ட ஓடுது. அத கண்டுபிடிச்சு அவன்கிட்ட அந்த பந்த நான் புடுங்க பட்ட பாடு இருக்கு. என்னதான் பண்ண, இன்னொரு பந்த காமிச்சு பா, பா இந்தா 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 பா பா அப்படின்னு பந்த புடுங்கி பாக்குறேன்டா. நல்லா தானே இருந்துச்சு, உக்கா மக்க 32 பல்ல அந்த பந்துல பயஞ்சிருப்பான், வெறி குண்டு கடிச்சிருப்பான் போட்டு. ஆனா சத்தியமா சொல்றேன்டா, சரி அப்பதான் ஒரு முடிவு பண்ணினேன். என்ன முடிவு, இனிமே பொம்பளை வேஷம் போடுறதுனால ரொம்ப கவனமா போடணும். ஆமா ஆமா ஆமா, ஆனா உண்மையை சொல்றேன் சொல்லு. பாரதியாரே சொல்லி வச்சிருக்காரு, என்னன்னு பெண்களா பிறக்க கொடுத்து வச்சிருக்கணுமா. ஏன்னா பாரு அந்த காலத்துல பெண்களுக்கெல்லாம் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பொம்பளை பிள்ளைகள பிரச்சனையாகும். அப்ப வயசுக்கு வரதுக்கு முன்னாடியே பிள்ளைகளுக்கு பிரச்சனையா இருக்கு. ஆமாங்க, பெத்தவங்கலாம் தயவு செய்து பொம்பளை பிள்ளையெல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. சரி இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கவங்க எல்லாம் பிள்ளைகளெல்லாம் கடைக்கு போனாலும் கவனமா பாத்துக்கோங்க. பள்ளிக்கூடத்து அனுப்பினாலும் பின்னாடியே போங்க, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல போய் படிக்குதுங்களா, யார்ட்டையும் பேசுதுங்களா என்னன்னு கவனமா பாத்துங்க. ஏன்னா இந்த காலத்துல சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப பாரதியார் என்ன சொன்னாரு, ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ஆமா அதனால அவர் என்னமோ சொல்லிட்டு போறாரு, நம்ம இன்னைக்கு வந்த வேலையை பார்ப்போம். அவளை கூப்பிட்டு விஷயத்தை பேசுவான், என்ன ஒரு தூக்கத்தை ரெண்டு காலேஜ் என்ன இப்படி நல்ல பாம்பு தலைய தூக்கி பாக்குற மாதிரி பாக்குறியா, பொம்பளை பிள்ளை பாக்குறியா, நான் தான் பொண்ணுக்காரன் தெரியலையா, போட்டுருக்கேன் என்ன சோகம் தெரியுமா, என்ன மனசுல என்ன சோகம், நீ சந்தோஷமா இருக்க வேண்டியது என்ன பிரச்சனை, அழுகிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, என்னாச்சுமா, ஏய்
ஏண்டி சிரிக்கிற ரோட்ட முட்டை சிரிக்காங்க அழுகுறா நீங்க அழுகுற லட்சணமே பண்ணலடா இந்த ஊர் சைடு ரொம்ப நாளா மழை இல்ல ஐயோ மழை நீ அவள் நல்லவளா மழை இல்லாம இருந்தது எல்லாருக்கும் ஒரு வேதனையை கொடுத்தோன்னு எனக்கு ஒரு வேதனையை கொடுத்துருக்கு என்ன வேதனை ஊருக்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா கூடி நின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க என்ன முடிவு எடுத்தாங்க யாராவது வயசுக்கு வந்த ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்து ஓ கண்ணி கழியாத ஆமா கண்ணி கழியாத பிள்ளைய கூட்டிட்டு வந்து உடம்புல துணி இல்லாம கொல்லிக்கட்டை கையில கொடுத்து நெருப்பு கட்டை கையில ராத்திரி 11:30 ஊரை வன வர சொன்னோம்னா மழை பெய்யுங்கிறது ஒரு ஐதீகம் அதனால ஒரு பொம்பளை பிள்ளை கூட்டுருவாங்கன்னு பாவி பிள்ளைக்கு நான் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னைய தூக்கிட்டு போயிட்டாங்க நீதான் சின்ன பிள்ளையா இருக்கிறியா அப்படின்னு கூட்டிட்டு போயிருப்பாங்க தூக்கிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து விட்டுட்டு இருட்டுல பெரிய கொல்லிக்கட்டையை கொடுத்து ஊரை வள வர சொன்னாங்க அவங்க ஒரே மாதிரி எதுவும் தெரியாம இருந்தாங்க நல்லா இருக்கும் ஊரை வளம் வந்தேன் செல்வா அதுக்கப்புறம் மழை மசில புடுங்கணுச்சு ஏண்டா பொம்பளை சுத்தினா மழை பெய்யும் ஆம்பளை முண்டை கூடி இருந்துச்சு இதுல பிச்சை வளரதாமா இவங்களுக்கு வந்த மேகம் கலைஞ்சிருச்சு பாக்கலடா பாக்கல எங்களுக்கும் பசிக்கும்ல எங்களுக்கும் சாப்பிடணும்ல அதனால அடக்கமான பெண்ணை பாக்குறியா ஒரு பொம்பளை பிள்ளை அடக்கம் கொடுக்கும் என்ன பழக்கம் எல்லாம் இந்த எங்ககிட்ட நீங்க ஆகிக்காத சரியா ஒரு பெண்ணுக்குள்ள அம்மா ரெடி அம்மா ரெடி அம்மா ரெடி அம்மா அம்மா ஐயர் குண்டி Oh, come on.
நடிகர்களுக்கும் இசை அமைத்துக் கொண்டிருக்கும் இசை கலைஞர்களுக்கும் விழாவுக்குள்ள சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. உங்கள் முன் ராஜ நடிகையாக நடித்துக் கொண்டிருக்கும் மனைவியை சேர்ந்த எம் ஏ ஈஸ்வரி அவர்களுக்கு விழாவுக்குள்ள சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இங்கே பாபுனா நடித்து இப்ப தோழியாக நடித்துக் கொண்டிருக்கும் சுப்போன சுந்தரி மனோ அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. இங்கே டான்ஸாக நடித்துக் கொண்டு இப்பொழுது தோழியாக நடித்துக் கொண்டு என்ன கேட்ட அடுத்தபடியாக இங்கு எங்களுக்கு சிறந்த முறையில் ஹார்மோனியத்தை சித்து கொண்டிருக்கும் சாலினி அவர்களுக்கு பின்னாடி அணிவிக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக இங்கு ஹார்மோனியத்தை சித்து கொண்டிருக்கும் டி ஏ அலகேசன் அவர்களுக்கு கரூரை சேர்ந்த என் செல்வம் அவர்களுக்கு அடுத்தபடியாக தாளத்தை செய்து கொண்டிருக்கும் அருமையனார் கரூரை சேர்ந்த ராஜேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. உங்கள் முன் சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் ட்ரிபிள் கே தமிழன் உரிமையாளர் கண்ணன் அவர்கள் சார்பாக அருமையினார் அசோக் அவர்களுக்கு வசந்த் அவர்களுக்கு பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. அசோக் நாடகத்திற்கு சிறப்பான முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கு பாசுக்குரிய அருமையினார் கீழவளவு சேர்ந்த ஏ எஸ் மணியன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அருமையினார் அருண் அவர்களுக்கு விழா குழந்தை சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எங்களுக்கு அருமையான முறையில் கரண்ட் சப்ளை செய்து கொண்டிருக்கும் ஒயர்மேன் அவர்களை விழா குழந்தை சார்பாக அன்புடன் மடை கிடைக்கின்றோம். இங்கு வருகை தந்திருக்கும் அருமையினார் ஒயர்மேன் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய மரியாதைக்குரிய விழா குழுவினர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் மற்ற நாடக அமைப்பாளர் கீழவளவு சேர்ந்த ஏ எஸ் மணியன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தை மீண்டும் தொடங்குகிறோம். நாமளும் முகமலர்ச்சி ஏறுறோம் புரிஞ்சினா குளுங்கட்டா செய்யும் ஐயா
அது முறையல்ல. நந்த வணங்குறது எதுக்காக?
ஆடி பாடி விளையாடுறதுக்காகத்தான் நண்டவனமே காசு வாங்காத. இந்த நேரத்துல ஆடலாம், சம்மந்தம் இல்லாம ஆடப்படாது சொல்லிவிட்டேன். அப்படி என்றால் அம்மா நீ பேர் வாங்கம்மா, நீ மட்டும் வந்து நீ என்ன ஏமாத்துவாங்க நாட்டுக்கு. எந்த ஊர் காசி என்ன சும்மா வந்திருக்கு முருகப்பெருமானுக்கு உடனடியாக பூஜையை முடிக்க வேண்டும்.